நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மாதம் மாதம் இல்லாட்டி 3 மாதத்துக்கு ஒரு ரீசார்ஜ் ஏற்றி ஆகணும். நீங்கள் இங்கே நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நான் போன வாரமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லைக் என்ன வீடியோனா இந்த மாதிரி ரீசார்ஜிங் பிளானை வந்து எப்படி சூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ரீசார்ஜிங் பிளான்ஸ்லேயே வந்து ஒரு சில பிளான்ஸ் எப்படி சூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நான் போட்டிருந்தேன். பட் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதுக்கு இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இல்லாமல் 28 நாள் வேலிடிட்டி அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க? ஒரு மாதத்துக்கு வந்து 31 நாள் இருக்குது இல்லை 30 நாள் இருக்குது, ஏன் இந்த 28 நாள் கொண்டு வர்றாங்க? அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ரீசன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ பிரச்சனை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் மீ பால சரவணன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி, ஜியோவாக இருந்தாலும் சரி, வோடஃபோன் ஐடியா இருந்தாலும் சரி, பிஎஸ்என்எல் வந்து கணக்கில் சேர்த்துக்கலாம். பட் அவங்க வந்து 30 டேஸ் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 கம்பெனிஸுமே ஏன் இந்த 28 நாள் வேலிடிட்டி அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்த்துக்கலாம். அதாவது 28 நாள் ரீசார்ஜ் பிளானுக்கு ஏன் வேலிடிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி 28 நாள் வரும், அதுக்கப்புறம் 56 நாள் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 84 நாள் வரும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு ஹியூஜ் ரீசன் என்ன அண்ட் பிஸ்னஸ் மாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வருஷத்தில் 12 மாதம் இருக்குது. ஸோ 12 மாதத்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் ஏற்றுனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு, இப்போ ஏர்டெல்லில் வந்து நீங்கள் 1.5 GB அந்த பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 249 வரும். ஸோ 249 × 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு வர்ற அமௌண்ட் வந்து 2988 அப்படிங்கிற ருபீஸ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே 28 டேஸ் அப்படிங்க அவங்க கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் 28 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து 28 டேஸ் தான் அவங்க வேலிடிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே 28 × 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு 336 டே யா இயர் கிடைக்கும். மீதி இருக்கிற 30 நாள், அதாவது 13வது மாதம் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கு வரும். ஸோ 13வது மாதத்துக்கு நீங்கள் ஒரு ரீசார்ஜ் கண்டிப்பாக ஏற்றியே ஆகணும். ஸோ டோட்டலாக ஒரு யூசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 13 டைம்ஸ் ரீசார்ஜ் ஏற்றுவாங்க. ஒரு யூசர் இதே மாதிரி 13 டைம்ஸ் ரீசார்ஜ் ஏற்றாங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் ரீசார்ஜ் ஏற்றுனாங்கன்னா அவங்க 249 கிட்டத்தட்ட ஏற்றுவாங்க. இதே மாதிரி பல கோடி பேர் ஏற்றுறதுனால கிட்டத்தட்ட அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் மாடலில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 28 டேஸ் வேலிடிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதே தான் இந்த 56க்கும், அதுக்கப்புறம் அந்த தினது அது ஏதோ ஒரு உரிமை 84 டேஸ்க்கு இதுதான் வேலிடிட்டி. பெஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒய்ஃபை இருக்குது, ஆஃபீஸ்லேயே ஒய்ஃபை இருக்குது அப்படின்னா இயர்லி பிளான் போடுறது பெஸ்ட். இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஏன் அப்படின்னா, இயர்லி பிளான் வந்து ஜியோவில் 1299 வரும், அப்புறம் ஏர்டெல்லில் வந்து 1498, அப்புறம் வோடஃபோனில் வந்து 1499 வரும். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு ஜிபி வந்து முக்கியம் இல்லைப்பா, நான் ஒய்ஃபை வீட்டில் வச்சுருக்கேன், கால் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளான்ஸ் ஆல்சோ சூஸ் பண்ணிக்கலாம். தென் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, 13 டைம்ஸ் உங்களை ரீசார்ஜ் பண்ண வைக்கிறது தான் இந்த கம்பெனிஸோட ஒரு குறிக்கோள். அண்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும், வர வழி இல்லை. ஸோ இந்த மோட்டிவில் தான் வந்து இந்த 28 நாள் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போயிட்டு வரேன், பாய் பாய்.